அனைவருக்கும் வணக்கம் கதை கேளு பகுதியில் இன்று ஒரு கதை என்னென்னா ஒரு ஞானி ஒரு ஊர் பக்கம் வந்து கொண்டிருக்கிறார் அந்த ஊர் பக்கம் வரும்பொழுது ஒரு பெட்டி கடை அந்த கடையிலே கொஞ்சம் அமர வேண்டும் என்று தண்ணீர் கேட்கின்றார் அந்த பெட்டி கடைக்காரர் தண்ணீர் கொடுக்கின்றார் ஆனால் மிகவும் சோகமாக இருக்கிறார் உடனே இந்த ஞானி கேட்டார் ஏனப்பா சோகமாக நீ என்று கேட்கின்றார் சாமி, நான் வாழ்க்கையிலேயே பல வருடங்கள் கடந்துட்டேன் கிட்டத்தட்ட ஐம்பது வருடங்கள் அறுபது வருடம் கடந்து போச்சையா இன்ன வரைக்கும் நான் கடனில் தான் இருக்கிறேனே தவிர எனக்கு எந்த முன்னேற்றமும் இல்லை என் குடும்பத்தை காப்பாற்றுற வழி கூட எனக்கு தெரியல கால் வைரோ அரை வயிறோ கஞ்சி குடிச்சு என் காலத்தை தள்ளிக்கிட்டு இருக்கிறேன் இந்த வயசும் ஆகிப்போச்சு இனிமேலும் இப்படித்தானா இதுக்கு ஒரு விமோச்சனமும் இருக்காதான்னு என் மனசுக்குள்ளே ஒரு கேள்வி கேட்டு கடவுள் இப்படி என்னை படைக்காமல் இருந்திருக்கலாமேன்ற சிந்தனையோடு இருந்தேன் ஐயா அப்படி என்று ஞானிகிட்டே சொன்னார் ஞானி ஒரு டம்ளர் வாங்கி சாப்பிட்டுட்டாரே தண்ணி ஒரு கிளாஸ் வாங்கி சாப்பிட்டுட்டாரு அதனால் என்ன பண்ணார் சரிப்பா நீ கவலைப்படாதே உனக்கு நான் ஒரு கல் கொடுக்கின்றேன் அந்த கல்லை நீ இரும்பின் மீது உராசினால் நல்லா புரிஞ்சுக்கோங்க அந்த கல்லை அதுக்கு பேர் பாரிச கல் அப்படி என்று ஒரு கல் அந்த கல்லை இரும்பின் மேல் உராசினால் தங்கமாக மாறிவிடும் நான் மூன்று மாதம் பொறுத்து இந்த கல்லை வந்து மீண்டும் உன்னிடம் கேட்பேன் அப்பொழுது நீ கொடுத்து விட வேண்டும் இந்த மூன்று மாதங்களுக்குள் நீ எவ்வளவு தங்கம் செய்து பெரியாளாக ஆக வேண்டுமோ ஆகிக்கொள் என்று சொல்லுகின்றார் என்ன நினைச்சு பாருங்களேன் அதிர்ஷ்டம் எப்படியெல்லாம் வருது அவருக்கு அந்த அதிர்ஷ்டத்தை பாரிசக்கல்ல கொடுத்துட்டு போகின்றார் இவர் என்ன செய்கின்றார் இந்த கடைக்காரர் நேராக இரும்பு கடைக்கு போகின்றார் இரும்பு எவ்வளவு கிலோ என்று கேட்கிறார்கள் நூறு ரூபாய் அப்படி என்று ஒரு கிலோ சொல்லு என்னையா இது போன மாதம் நான் தான் வந்து ஒரு தராசு மாதிரி வாங்கிட்டு போனேன் அன்னைக்கு வெறும் நாற்பது ரூபாய் இன்றைக்கி நூறுரூபா சொல்கிறீங்களே கிலோ அப்படின்னா இல்லை இது குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை அந்த கடகாரம் சொல்கிறான் சரி குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னும் கம்மியாக கிடைக்கட்டும்னு அவர் ஒரு ஒரு மாதம் பொறுத்து போய் திரும்பவும் அந்த இரும்பு விலையை கேட்குறார் இப்பொழுது கிலோ முந்நூறுபாய் என்கின்றார் அடப்பாய்களா அப்போ வாங்கினாலே நூறுரூபா தானே இப்போ முந்நூறுரூபா சொல்கிறீங்களே அப்படின்னு இல்லைங்க சில விஷயத்தால் ஏறி ஏறிப்போச்சு அது எப்போ இறங்குன்னு யாருக்கு தெரியும் அப்படின்னு ஓ இறங்குவதற்கு வாய்ப்புண்டா இருக்கலாங்க அப்படின்னு மீண்டும் சொல்லுகின்றார் திரும்பவும் போய் அவர் விலை இறங்கட்டும்னு சொல்லிவிட்டு ரெண்டாவது மாதமும் போய் விட்டார் மூணாவது மாதம் கேட்கும் பொழுது ஆயிரம் ரூபாய் விடுகிறது இரும்பு அப் அப்போயாவது வாங்கியிருக்கலாம் இல்லை போங்கையா இந்த மாதிரி ஏமாத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் வந்துடுறார் மூணு மாதமும் முடிஞ்சு போகுது அந்த ஞானி வருகின்ற கல்லை கேட்க இப்போ என்ன விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் இது இரும்பு விலை என்பது ஒரு சின்ன உதாரணம் தான் உங்களுக்கு தவிர நம் ஆசைகள் அப்படி தான் இருக்கிறது நமக்கு சரியான நேரத்தில் நமக்கு கிடைக்கின்ற சந்தர்ப்பங்களை நாம் சரியாக கையாளாத பொழுது இன்னும் ஆசை இன்னும் ஆசை மேல் மேல் கொண்டு போகும்பொழுது அந்த ஆசை எந்த பயனும் இல்லாமல் நமக்கு போய்விடுகிறது இது வெறும் இந்த கல் பாரிசக் கல்லுக்கும் கடைகாரருக்கும் விஷயம் மட்டும் அல்ல நம் அன்றாட வாழ்க்கையில் சிந்திச்சு பாருங்க ஆசை என்பது அளவுக்குள் இல்லாத பொழுது நமக்கு கிடைத்ததை இழந்து விடுகின்றோம் இதுதான் உண்மை ஒருத்தர் அடிப்படை கஷ்டப்பட்டு பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்டு முதல் வேறு தொழில் செய்து பெரிய லெவலில் வந்திருப்பார் அவர் அந்த பெரிய லெவலில் வரும்பொழுது ஆண்டவன் கொடுத்தானே என்ற மனமகிழ்வோடு அவர் இருக்க போவது இல்லை இன்னும் பெரிதாக செய்ய வேண்டும் என்று என்ன பண்ணுவார் இருக்கிற முதலீட்டெல்லாம் போட்டு ஒரு தொழிலை ஆரம்பிப்பார் மொத்தமாக போயிடும் இவர் எதையெல்லாம் பெற்றாரோ அதெல்லாம் இழந்து போவார் கடைசியில் பெற்ற வீட்டையும் விட்டு ஒரு வாடகை வீட்டில் போய் இருப்பார் இந்த நிலைமை இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு இருக்கிறது இல்லையா இதற்கு அடிப்படை பாருங்க கொடுத்தது அந்த ஆசை இந்த பாரிசுகள் மாதிரி இன்னும் 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 என்ற பொழுது ஒரு மனிதன் அவஸ்தைப்படுகின்றான் எப்பவுமே கிடைத்ததை பெற்று போதுமென்ற நிறைவோடு நாம் வாழும் பொழுது நமக்கு துன்பம் என்பது நிச்சயம் நிச்சயமாக அண்டாதென்பதுக்கு ஒரு சிறு உதாரணக் கதை தான் இது இன்னொரு கதையோடு பார்க்குறேன் வணக்கம்